வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் நெஞ்சமெல்லாம் காதல் எபிசோட் 60 பார்ட் 3. டைனிங் ஹால், எல்லாரும் செட்டில் ஆகுறாங்க. ஆதி அண்ட் ஷாம்க்கு சென்டரில் ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் பாரு அங்கே உட்காராமல் ஷாம் பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார வரா. ஆனால் அஞ்சுவை பாரு இழுத்துக்கிட்டே வந்து ஷாம் அண்ட் ஆதிக்கு நடுவில் உட்கார வைக்கிறா. பார்வதி ஏதோ சொல்ல வரா. அஞ்சு, எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அண்ணி, இருக்கிறபடி இருந்தால் தான் அண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். பார்வதி ஸ்மைல்ஸ். அகிலாவும் தேவியும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஆதியும் ஷாமும் பாருக்கு ஊட்டி விடுறாங்க. பார்வதி, தோசை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாட்டி, சூப்பராக இருக்குது. பாட்டி, இது தென அரிசியில் செஞ்ச தோசைமா. பார்வதி, அது கூட கார சட்னி, செம்மையாக இருக்குது பாட்டி. அவி, உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் சாப்பிட மட்டும் குறைச்சல். பார்வதி சினுங்கிக்கிட்டே, அத்தம்மா இவனை பாருங்க, சும்மா சும்மா என்கிட்ட சண்டை போடுறான். அகிலா, அப்பா உங்கள் சண்டைக்குள்ளே நான் வரல, இப்போ இப்படி சண்டை போடுவீங்க அப்புறம் ஏன் சல்ல தம்பின்னு கொஞ்சுவேன். பார்வதி, இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அவனை திட்டுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு வாயில் காய வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஷாம் பாருவோட கன்னத்தை இடிக்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாரு அவ கன்னத்தை தடவிக்கிட்டே பேசுகிறா. பார்வதி, பாமா அண்ணா ஏன் இப்படி? ஷாம், சாப்பிட்ற தோசையே ஒன்று, இதில் இவ்வளோ பேச்சு வேற உனக்கு. பார்வதி, அண்ணா நான் பாரு ஒன்று சாப்பிட்டுட்டேன், இப்போ மாமா இன்னொரு தோசை ஊட்டுறாங்க. ஆதி, இன்னும் அந்த தோசையில் ஒரு வாய் கூட வாங்கலை மச்சான். பார்வதி ஆதியை மறைச்சிக்கிட்டே, யூ டூ ஆல் லவ்ஸ். பார்வதி குழந்த போல, ஏய் சும்மா சும்மா சிரிக்காதீங்கப்பா. தேவி பாருக்கு பாருக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி கையை சுற்றிட்டு பாரு சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. பார்வதி சர்காஸ்டிக்காக சிரித்து டீஸ் பண்ணுறது, அப்புறம் கிஸ் பண்ணுறது, இதே வேலையாக போச்சு எல்லாரும்னு ஆதியை ஓர கண்ணால் பார்க்குறா. ஆதி பாருவை பார்க்காம, மா ஹனி இருந்தால் கொண்டு வாங்க. பாருக்கு சோக் ஆகுது. ஷாம் பாருவை தட்டி கொடுக்குறாரு. ஆதி பாருக்கு வாட்டர் குடிக்க கொடுத்துட்டு முதுக தடவி கொடுக்குறாரு. அகிலா, பேசாமல் சாப்பிடுங்க எல்லாரும், இனிமேல் எல்லாரும் தனித்தனியாக தான் உட்காந்து சாப்பிட்ணும். எல்லாரும் கோரஸாக மா அத்தைன்னு சொல்கிறாங்க. அகிலா மிரட்டலா, என்ன கோரஸ் பாடுறீங்க, சாப்பிடும்போது தான் எல்லா டாப்பிக்கும் இழுத்து பேசுறது, இல்லை என் பட்டுமாவை வச்சு ஃபன் பண்ணுறது. பார்வதி, ஆ அப்படி சொல்லுங்க அத்தம்மா. ஆதி, ஆ அப்படி சொல்லுவாங்க, முதல்ல சாப்பிடுன்னு பாருக்கு ஊட்டுறாரு. எல்லாரும் சாப்பிட்றாங்க. பார்வதி, போதும் போதும் நீங்கள் சாப்பிடுங்க. ஆதி, என்ன போதும், இன்னும் 2 ரூபாய் வாங்கிக்கோ. பார்வதி நோ நோன்னு எலும்பி ஓட பார்க்குறா. ஆதி பாருவோட கையை பிடிச்சி வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா. பார்வதி, மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆதி பாரு பேசுகிறத கண்டுக்கல. மறுபடியும் ஊட்ட போக பார்வதி பின்னாடி சாயறா. ஆதி, அடம் பிடிக்காத சாப்பிடுடி, நீ பண்ணுற சேட்டைக்கு நிறையாவே சாப்பிட்ணும். அவி சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரான். பார்வதி, டே என்னை காப்பாத்துடா. அவி, என்னை திட்ட சொன்னால நீ அத்தைக்கிட்ட இரு வரேன்னு அவி போய் பாருவோட சேர ஆதிக்கு பக்கத்தில் இழுத்து போடுறான். பார்வதி பின்னாடி போய் நின்று பார்வதி சாயாமல் பார்த்துக்கிறான். பார்வதி கோவமா, டே லூசு விழுடா நான் போகணும். தேவி, அச்சோ விடுங்கப்பா அவளுக்கு போதுன்னு சொல்கிறாள்ல. அபி, அட அத்தை அக்கா சாப்பிடவே மாட்டேங்கிறா, இப்படி பண்ணால் தான் சாப்பிடுவா. ஷாம், பாப்பா என் செல்லல, நீ போடுற டேப்லெட் டோசேஜ் அதிகண்டா, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், சாப்பிட்டு தங்கோ. அவி, ஆமாம் செல்லம் சாப்பிடுங்க. பார்வதி டு அவி, சீப்பா குரங்கு. அவி, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, சாப்பிடு. மாமா நீங்கள் ஊட்டுங்க. பார்வதி, ஆமாம் நீங்கள் ஊட்டுங்க, இந்த தோசை ஃபுல்லாக நானே சாப்பிட்றேன், ஊட்டுங்க. ஆதி சிரிச்சுக்கிட்டே பாருக்கு ஊட்டுறா. பார்வதி சக்ஸஸ்ஃபுல்லாக 2 தோசையை சாப்பிட்டு முடிக்கிறா. ஐஷு, ஆதி நாங்கள் கார்டனில் இருக்கோம், நீங்கள் வாங்க. ஆதி, ஓகே ஐஷு. ஆதி பாருக்கு ஊட்டிட்டு அவரும் சாப்பிட போகிறாரு. அகிலா சர்வ் பண்ண போகிறாங்க. பாரு அகிலாவையும் திவியும் உட்கார வச்சுட்டு அவளே ஆதி அகிலாவிக்கு சர்வ் பண்ணுறா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்வதி அவள் ரூமுக்கு போய் ஏதோ ஃப்ரேமை கிஃப்ட் ரேப்பர் பண்ணி ரேப் பண்ணிகிட்ருக்கா. அவி அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே பாரு ரூம்குள்ளே வரான். பார்வதி, ஆ டே இங்கே தானடா இருக்கேன், ஏன் கத்துற? அவி, என்ன பண்ணுற நீ? பார்வதி, ஆ என் மாமாவுக்கு கிஃப்ட்டு. அவி, எதுக்கு? பார்வதி, சும்மா தாண்டா. அவி, நம்பிட்டேன். பார்வதி, போடா. அவி, போகிறேன் போகிறேன். அப்புறம் வரியா, பக்கத்தில் ஃப்ளாரிகல்ச்சர் இருக்கா, அங்கே போகலாம். பார்வதி, நாளைக்கு போகலாம்.
அவி, ஏன் நைனுக்கு போகலாம், ரெடியாக இரு, நான் போகிறேன்னு கார்டனுக்கு நீ வான்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்வதி, டே டே, அவி போயிட்டான். பார்வதி மைன் வயசுச்ச, அச்சோ வரலன்னா கோச்சிக்குவான், போயிட்டு வந்து மாமா கிட்ட பேசலாம். ஆஃப்டர் சம் டைம் பார்வதி கார்டனுக்கு போகிறா. அங்கே யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பாரு அங்கே போய் ஆதி பக்கத்தில் உட்கார போகிறா. திடீர்னு பிரபா வந்து அங்கே உட்காந்துக்கிறான். பார்வதி பிரபாவை முறைக்கிறா. பார்வதி முறைச்சிக்கிட்டே, டே அங்கே தான் அவ்வளோ பிளேஸ் இருக்குல்ல, அங்கே போடா. பிரபு, ஏ நீ போய் அங்கே உட்காரு. பார்வதி, முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன். பிரபு, எப்போ? பார்வதி சிந்துங்கிக்கிட்டே, ம் அண்ணா இவனை பாருங்கண்ணா. ஷாம், பாப்பா இங்கே வா, அவி பக்கத்தில் உட்காரு. பாரு சோகமாக போய் அவி பக்கத்தில் உட்காந்துக்கிறா. யங்ஸ்டர்ஸ் சும்மா டீஸ் பண்ணி விளையாட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பார்வை யாரும் ஆதிக்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. பார்வதிக்கு கோபம் வருது. எல்லாரும் பார்வதியை நோட்டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ ஆதிக்கு கால் வர அவர் இறந்து போகிறாரு. பார்வதி மைண்ட் வாய்ஸ், நாம் மாமாவுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு போவோன்னு கிச்சனுக்கு போகிறா. எல்லாரும் பார்வதி போகிறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஆஃப்டர் சம் டைம் பார்வதி ஆதிக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறா. இது அருணும் அண்ட் பிரபாவும் பார்த்துட்டு பாருக்கிட்ட வராங்க. அருண் அண்ட் பிரபா வந்து பார்வை ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்வதி, சே என்னங்கடா உங்களுக்கு இப்போது? பிரபா, எங்கே போகிற? பார்வதி, உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது. பிரபு, அப்போ அந்த ஜூஸை எனக்கு கொடு. பார்வதி, ஏ இருடா அது என் மாமாக்கு. பிரபு, ஓ ஆனால் எனக்கு வேணும். அருண், டே எனக்கு வேணும். பிரபா, அதெல்லாம் இல்லை, எனக்கு தானே. டக்குன்னு அந்த ஜூஸ் கிளாஸை எடுத்துடுறான். அருணும் அந்த கிளாஸை வாங்க. பிரபு அண்ட் அருண் போட்ட சண்டையில் அந்த ஜூஸ் கீழே கொட்டிடுச்சு. ரெண்டு பேரும் ஐயோன்னு ரியாக்ஷனோட பார்வை பார்க்க பார்வதி இவங்கள கோபமாக பார்க்குறா. பிரபு, வேறு ஜூஸ் போட்டுக்கோடி. பார்வதி, அது எனக்கு தெரியும் லூஸுன்னு சர்விங் பிளேட்டில் அருண் அண்ட் பிரபாவை ஒரு அடி வச்சுட்டே போகிறா. இதை கால் பேசிட்டு இருந்த மாதிரி கெஸ்டப் பண்ணிகிட்டு இருந்த ஆதி பார்த்து சிரிக்கிறாரு. அட் பாரூரும் பார்வதி அந்த ரெண்டு கிஃப்டை எடுத்து கபோர்டில் வைக்க அப்போ அவி அக்கா போகலாமான்னு வரான். பார்வதி, டே அத்தம்மா கிட்ட சொல்லிட்டியாடா? அவி, ஆ அதெல்லாம் சொல்லியாச்சு. பார்வதி, டே நாளைக்கு போகலாமே. அவி, அதெல்லாம் இல்லை, வா போகலான்னு பார்வதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பார்வதி, டே அண்ணாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகலான்டா. அவி, லண்டனில் அண்ணாக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக தானே போவோம், வா. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காதக்கா. பார்வதி, ரொம்ப அசிங்கப்படுத்தாதடா, வா போகலாம். அவி, வாருங்கள். பார்வதி அண்ட் திவ்யும் ஆதிக்கடை ஒரு அரண்மனையை விட்டு வெளியே வராங்க. பார்வதி அவியோட கையை பிடிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வரா. பார்வதி, டே கால் வலிக்குது, எனக்கு தூக்கம் வருதார வருதுடா. அவி, தெய்வமே புலம்பாமாவா. பார்வதி, ம் புலம்புறாங்க, என் மாமா எனக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அவி மைன் வாய்ஸ், கூட்டிகிட்டு வர சொன்னதே உன் மாமா தானே, உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருகா. ம், சிங்கிளாக இருந்தால் இந்த ப்ராப்ளம் தானே. சிரிக்கிறான். சீக்கிரம் தேவிக்கு ப்ரப்போஸ் பண்ணி நானும் கமிட்டட் ஆகிறேன். பாரு, டே என்னடா மைண்ட் வாய்ஸும், சீக்கிரம் வாடா. அவி, ஆ வரேன். ஆதிக்கடவுர் வரமனே விட்டு கொஞ்சம் தள்ளி ஃப்ளாரிகல்ச்சருக்கு போகிறாங்க. அவி பாருவை பார்த்து அந்த ஃப்ளார் கார்டன் இருக்கிற ஸ்ட்ரீட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டிருக்கு. சுஷா பார்வதிக்கு பயம் இல்லாமல் அந்த கூல் ப்ரீஸை என்ஜாய் பண்ணி வாக் பண்ணுறாள். இந்த மொமெண்டில் அவள் ஆதியை ரொம்ப மிஸ் பண்ணுறா. பார்வதி, டே ஃபோனை கொடுடா, நான் ஆதி மாமாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். அப்படி மைண்ட் வாய்ஸ், அட லூஸ் அக்கா, இப்போ யாருன்னா எனக்கு கால் பண்ணும், அதுதான பிளானு. ஆனால் எல்லோரும் அவங்க லவ்வர்ஸ் கூட இருக்காங்க போல், பிளானை மறந்துட்டாங்க. இவ வேற கொஸ்டின் பண்ணி உயர எடுக்கிறா. பார்வதி அவியை பெஞ்ச் பண்ணுறா. அவி ஆன்னு கத்திக்கிட்டே ரியாலிட்டிக்கு வரான். அவி, ஏ அக்கா வலிக்குது. பார்வதி, அதுக்கு தானே கீழ்னு. அவி, சரி சரி சொல்லு. பார்வதி, ஃபோனை கொடு. அவி, அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ கால் வரும். பார்வதி, என்ன யாருக்கிட்டையோ கால் பண்ண சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்கிறேன். அவி, ஆ அதெல்லாம் இல்லையே. பார்வதி, இல்லையா, ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. அவி மைண்ட் வாய்ஸ், போச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா, யாராவது கால் பண்ணுங்கடா. அப்போ கரெக்டாக அருண் அவிக்கு கால் பண்ணுறான். அவி அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ, சே அக்கா சிக்னல் இல்லை, நீ இங்கேயே நில்லு, நான் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு வரேன். பார்வதி, ஆ வேண்டாம், இங்கேயே பேசு, இல்லைனா நானும் வரேன். அவி, ஏ அக்கா இங்கே தான் எந்த பயனும் இல்லை, இரு. பார்வதி, டே எனக்கு பயமாக இருக்குடா. அவி, அக்கா நான் இங்கே தான் கொஞ்சம் தள்ளி இருப்பேன். பார்வதி சேடாக ஓகேன்னு சொல்கிறா. அவி கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ பாருக்கு ஏதோ சவுண்டு கேட்க அவள் அந்த சைடு திரும்பி பார்க்குறா. அங்கே யாரும் இல்லை.
மறுபடியும் அவியோட சைடு திரும்பி பார்த்தா அங்கே அவி இல்லை. பாரு ஷாக் ஆகிட்டா. பார்வதி, அவி விளையாடுறதுடா, எங்கே இருக்க? அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பார்வதிக்கு பயம் வருது. பார்வதி மைண்ட் வாய்ஸ், லூசு இவனை நம்பி வந்தோம் பாரு, என்ன சொல்லணும், பைத்தியம் எங்கே போச்சுன்னே தெரியல, ச்சே நான் நடந்தே போகிறேன்னு போக போகிறா. அப்போ மறுபடியும் பாருக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. பாரு அந்த சைடு டேர்ன் பண்ணால் அப்போ ஒரு ட்ரோன் வருது. பாருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அந்த ட்ரோன் பாருக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த ட்ரோனில் ஒரு லெட்டரும் ஒரு பேல் பிங்க் கலர் ரோஸும் இருக்குது. பார்வதி ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. பார்வதி அதில் அந்த லெட்டரையும் ரோஸையும் எடுத்து அது பறந்து போகிறப்பே பார்க்குறா. ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ் வித் பாரு ஸ்மைலிங் ஃபேஸ். இப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, கரெக்டாக. நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஆனால் ஏன் கமெண்ட் ஆன் இட், தொடரும்.